அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சிப்பி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை நான் பிளான் பண்ணி எடுக்கவே இல்லை எதார்ச்சியாக தான் எடுத்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோடய கசின் வீட்டுக்கு போயிருந்தேன் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பீச் வந்து அஞ்சு நிமிஷம்தான் சரி அப்படியே பீச் பக்கமாக போயிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு தான் நம்ம போனது இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான் பட் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன் அங்கே வந்து நம்ம நடந்து போயிட்ருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீன் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நம்ம கடல் தண்ணியில் போய் நிற்கிறப்ப இந்த சிப்பி குட்டி குட்டி சங்கு அதெல்லாம் பார்த்தோம் நான் சிப்பி சங்கு எல்லாமே பார்த்துருக்கேன் பட் அதை வந்து ரொம்ப உன்னிப்பாக நான் கவனித்து பார்த்தது கிடையாது இதுதான் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த உயிரோட நான் பார்க்குறேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு உங்களோடயும் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் இந்த வீடியோவில் நம்ம சிப்பி பற்றின சில தகவல்களும் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுங்க நான் வந்து கூகுள் பண்ணி பார்த்தப்ப தான் எனக்கே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுது அதை வந்து இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து கடல் மட்டின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து ஒரு சிப்பி வகை தான் கடலில் வந்து எங்க டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து ஜாஸ்தி இது வந்து வளரும் இதுக்குள்ளே இருக்கிற சதை வந்து ரொம்ப சுவையாக இருக்கிறதுனால நிறைய நாடுகளுக்கு கொண்டு போய் இதை வளர்த்து வராங்க இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் வந்து இந்த கறியோட டேஸ்ட்டுக்காகவே இதை வந்து தனியாக வந்து வளர்க்கவே செய்கிறாங்க போல இருக்கு அதே மாதிரி கடல் மட்டிக்கு வந்து ஒட்டி கொள்ளும் தன்மை வந்து ஜாஸ்தி இருக்குது என்ன தான் அழ எப்படி அடிச்சாலும் நவரவே நவராது இந்த கடல்ல வந்து கப்பல்லாம் நிற்கும் இல்லையா அது அடிப்பாகத்தில் வந்து இது போய் நல்லாவே ஒட்டிக்குமா அந்த கப்பல் வந்து எந்தெந்த இடத்துக்குலாம் ட்ராவல் பண்ணுதோ இதுவும் கூட சேர்ந்து போய் அதோட இனத்தை வந்து பெருக்கிடுது இது வந்து குறிப்பிட்ட டெம்பரேச்சர்லையும் அதே மாதிரி உட்புத்தன்மை உள்ள கடல் பகுதியில் மட்டும்தாங்க வாழும் இந்த ரெண்டுத்தில் எது ஒன்று கூடுனாலும் குறைஞ்சாலும் அது செத்து போயிடும் இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கிறதுனால கடல்வாழ் உயிரினங்களுக்கு வந்து இது இரையாக இருக்குது இன்னும் இதை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் கண்டிப்பாக நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க நான் வந்து முக்கியமான விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இதில் சொல்லியிருக்கேன் நான் கொஞ்ச நேரம் இந்த சிப்பிங்களோட விளையாடிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்